வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்காக தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்காக நாங்கள் லக்கேஜ் பேக் பண்ணதை ஒரு வ்ளாகாக நான் தனியாக போட்டிருக்கேன். லக்கேஜில் என்னென்னலாம் மெயினாக எடுத்துகிட்டு போகலாம், கிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறவங்க என்னென்ன மெயினாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் கிளம்புறது அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான். எல்லா சூட் கேஸுமே நாங்கள் முன்னாடி நாள் கரெக்டாக வெயிட் போட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் லக்கேஜில் ஃப்ளைட்டில் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் மட்டும் பேக் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருந்துச்சு, அதை மட்டும் விட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்கு 1 or 2 months ஆகுன்றதுனால நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நைபர்ஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அதனால் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30-8:00 மார்னிங் தான். ரேயான் வந்து தூங்கிட்டு இருக்கான், மிருத்துனை வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நான் வந்து ஃப்ளைட்டில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா கஞ்சி வச்சுக்கிட்டேன். கஞ்சி வந்து காலையில் எல்லாருமே வந்து கஞ்சி தான் வந்து சத்துமாவு கஞ்சி குடிச்சிட்டு ரேயானுக்கு வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஃபுட் ஜாரில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டோம். கிளம்புற அன்னைக்கு வெதர் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெயில் தான் இருந்துச்சு, அதனால் ஜாக்கெட்லாம் வந்து பெருசாக தேவைப்படலை எங்களுக்கு. இப்போ வந்து சம்மர் தானே சிக்காகோவில், அதனால் டெம்பரேச்சருமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ரேயானை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து எங்கள் காரே வந்து ஓட்டிகிட்டு வந்தார், இன்னொருத்தர் வந்து அவரோட கார் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அவரோட காரில் வந்து லக்கேஜ், பெரிய லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சின்ன லக்கேஜ்லாம் வந்து எங்கள் காரில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து டயப்பர் பேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ எது வேணுமோ எடுக்கிறதுக்குமே. இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 45 minutes ட்ரைவு. ஸோ அதுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். 12:30 வந்து எங்கள் ஃப்ளைட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிலே ஆகி 1:30 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு டைமு. ஸோ அதனால் 9:30 வீட்டிலேருந்து 8:30 வீட்டிலேருந்து கிளம்பினோம். 8:30-8:45 ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 9:30-9:45 வந்து போயிட்டோன்னா செக்இன் பண்ணிவிட்டு கேட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அட்லீஸ்ட் 3 hours முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்புறது நல்லது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எடுக்கும் போது. சரி, வணக்கம். ஓகே, நீ சொல்லுங்க. வணக்கம். நீ சொல்லு. அவ்வளோதானே, ஒன் டைம் தானா? வணக்கம் 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 வணக்கம். யூஸ்வலாக வந்து டிரைவ் போகிறோம் அப்படின்னாலே வந்து சாங்ஸ் கேட்காமல் போகவே மாட்டோம், ஏன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் டிரைவ் பண்ணும் போது சாங்ஸ் கேட்டுகிட்டே போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இளையராஜா ஹிட்ஸ், ஏ ரஹ்மான் ஹிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கேட்டு போவோம். இப்போ என்ன சாங் ஓடிட்டுருக்கு பார்த்திங்கன்னா மன்றம் வந்த தென்றலுக்கு சாங் தான். இப்போ சம்மர் அப்படின்றதுனால ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து வின்டர் வந்து ரொம்ப லாங் வின்டர் அப்படின்றதுனால சம்மரில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ரோட் ரிப்பேர் ஒர்க்ஸ், அப்புறம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கோம். வந்து நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு. முதல்ல போயிட்டு நம்ம இப்போ வந்து செக்இன் பண்ணணும். செக்இன்லாம் பண்ணியாச்சு, ஏன்னா நாங்கள் வந்து செக்இன் அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா செம லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மெஷர் பண்ணி வெயிட் போட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி செக்கையும் வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கேட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எத்தனை விதமான சரக்குகள் இந்த சைடு சாக்லேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா?
ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டியூட்டி ஃப்ரீயாக கிடைக்கும் நம்மளுக்கு, நம்மளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பர்ஃப்யூமு, அப்புறம் வந்து கேஜெட்ஸு, சாக்லேட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி லிக்கரு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதில் அங்கே வாங்கி இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்து வாங்குறவங்க நிறைய பேர் கூட வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா. நாங்கள் வந்து இப்போ கேட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செம ரஷ்ஷாக இருந்துச்சு கேட்டுக்கிட்ட, அதனால் உட்காரத்துக்கெலாம் இடம் இல்லை. எல்லோரும் பேகெல்லாம் வச்சு இடத்த பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ மிருத்துன் வந்து சாரி ரயான் வந்து வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தான். அதனால் அவனுக்கு வந்து இப்போ கஞ்சி ஊட்டிகிட்ருக்கோம். கஞ்சி காய்ச்சி வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி எடுத்து வச்சுட்ருந்தேன். அதில் தான் வந்து இப்போ வந்து ஊட்டி விட்டுட்ருக்கோம். சரி ஊட்டி விட்டுட்டா நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ஏறினதும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் வந்து சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல நம்மளுக்கு, அதுக்கு தான் வந்து ஃப்ளைட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து இந்த வாட்டி ட்ராவல் பண்ணுறது எட்டிஆடு. இது வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி போயிட்டு நம்மளுக்கு சென்னை வரும். ஒன் ஸ்டாப் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 13-14 hours ட்ரைவு, சாரி 13-14 hours வந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு 4 hours ஃப்ளைட்டு சென்னைக்கு. இது தாங்க நம்ம போகிற ஃப்ளைட்டு. அதை எப்படி வந்து அழகாக வந்து டேர்ன் பண்ணி கொண்டு வந்து இந்த லைனில் கரெக்டாக நிறுத்துவாங்கன்னு பாருங்களேன். எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கரெக்டாக அந்த கிளாஸ் பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால நாங்கள் வந்து சூப்பர் வியூ எங்களுக்கு. அப்படியே எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளைட்டை வந்து நிறுத்தினாங்க. ஃப்ளைட்டில் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்குமே வந்து மாடல் நம்பர் இருக்கும். ஏர்பஸ் நம்பர்னு போயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரன்வேயில் வந்து அழகாக நிறுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து அந்த நம்பருக்கு நேராக வந்து கரெக்டாக நிறுத்துகிறாங்க. ஏன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சைட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதோ பாருங்கள் சைட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். இது வழியாக தான் நம்ம போயிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுவோம். அதுதான் வந்து அந்த டனலு. அதை தான் வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் வந்து அந்த வீல்ஸ் வந்து வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஃப்ளைட்டோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதையே நான் வந்து அன்றைக்கி பார்க்கும் போது தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்மளுக்கு பக்கத்துலேருந்து பார்க்கும் போது. மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம வந்து போட் பண்ணும் போது அந்த டென்ஷன்லேயே வந்து கடகடன்னு போயிட்டு கேட்டில் போயிட்டு உட்காந்துட்டு ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த டனல் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து அந்த டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து இன்னும் நம்மளுக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகலை. நம்மளுக்கு வந்து Zone 4 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். கிட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து பிஸ்னஸ் கிளாஸு, அப்புறம் வந்து டிசேபிலிட்டி அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் போனதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு போர்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. சிகாகோலேருந்து கிளம்பிட்டோம் இந்தியாவுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து 3 seats இருக்கும். 3 seats ஃப்ரண்ட்டில் 1 seat தான் வந்து அப்படி தான் வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிது. ஏன்னா 4 seats கிடையாது ஒரே ரோவில், 3-3 தான் இருக்கும். அதனால் நான் வந்து பேக்கில் வாங்கி எடுத்திருந்தோம் சீட்டு. ஏன்னா மிடில் அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எடுத்திருந்தோம். ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே அதனால் பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரேயானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஜாம் எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கோ செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour வந்து நம்மளுக்கு லஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஏன்னா லஞ்ச் டைமில் தானே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் தான் தருவாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுண்டல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 small pieces வந்து சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பட்டர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பட்டர் பன்னு. அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் மூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம்.
யூஸ்வலாக ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் வந்து மைல்டாக தான் கொடுப்பாங்க, ஏன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வெஜிடேரியன் ரைஸு, இதை வந்து ஒரு ரைஸும் ரெண்டு சைட் டிஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வேணுமோ வந்து சப்பாத்திக்கு எது வேணுமோ நம்ம தொட்டுக்கலாம். ஒன்று வந்து பன்னீர், இன்னொன்று வந்து வெண்டைக்காய். இதே தான் வந்து நான்வெஜ்லேயுமே, நான்வெஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவியும் ரைஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க, அதில் வேறு எதுவும் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இப்போது வந்து லஞ்செலாம் சாப்பிட்டதும் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து வேணும்னா வந்து தூங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது மூவியோ கேமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டு வரலாம். மிருத்துனுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூவி வச்சு கொஞ்சம் நேரம் அவன் பார்த்துட்ருந்தான். கொஞ்சம் நேரம் அவனை முன்னாடி உட்கார வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்ருந்தேன் ஆலிஸ் இன் வண்டர்லேண்டு மூவி பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் நேரம் ரேயானை வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். திருப்பியும் வந்து டின்னர் தரத்துக்காக இப்போ வந்து நம்மளுக்கு எழுப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பார்த்திங்கனாலும் வெளியில் வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது பார்த்திங்களா, முக்கால்வாசி நேரம் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு நம்ம ஏறுற டைம் வந்து செட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த விண்டோ ஸ்லிட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற டைமு அதெல்லாம் மட்டும்தான் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாகவே வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அபுதாபியில் வந்து லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. இங்கேருந்து தான் நம்மளுக்கு சென்னைக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டு. இதுக்கு நடுவில் வந்து ஒன் டைம் வந்து டின்னர் கொடுத்துருந்தாங்க. டின்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதே பேட்டர்ன் தான். இதில் சாக்லேட் மூஸ் வச்சுருந்த மாதிரி அதில் வந்து ஒயிட் க்ரீம் மாதிரி ஒரு மூஸ் வச்சுருந்தாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு தாலும் அப்புறம் வந்து அதே மாதிரி பொட்டேட்டோவில் ஏதோ ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சுருந்தாங்க, அது மாதிரி இருந்துச்சு. இதே தான் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. அபுதாபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டாக இருந்துச்சுங்க, பார்க்கவே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக பில்டிங்கு இல்லைன்னா வந்து அந்த மாதிரி தான் ஏதாவது பார்ப்போம், இது ஃபுல் டெசர்ட்டு. அதுக்குள்ளே தான் வந்து ஏர்போர்ட்டே இருக்குது, டெசர்ட் கடை உள்ளதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செம்ம சூடாக இருந்துச்சு வெயில், ஏன்னா சுத்தமாக வந்து தாங்கவே முடியல சம்மர் டைம்ன்றதுனால. ஏர்போர்ட்லேயே வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, ஹாட்டாக தான் இருந்துச்சு. எப்படியோ வந்து இதுதான் வந்து லாங் டியூரேஷன் ஃப்ளைட்டு, எப்படியோ வந்து இதை மேனேஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து அபுதாபியிலேருந்து சென்னை ஃப்ளைட்டுக்கு ஏறியாச்சு. சென்னை ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அபுதாபி ஃப்ளைட்டை விட கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டு தான். பட் ஆனால் எனக்கு என்னவோ அந்த பெரிய ஃப்ளைட்டை விட சின்ன ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூமு, ஆனால் இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சின்ன ஃப்ளைட்டில். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா அதை விட இது ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு, ஏன்னா லோக்கல் ஃப்ளைட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் சென்னைக்குள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து பேகேஜ் கிளைம்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே போர்ட் பண்ணிட்டதுனால எங்களது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் வரும், அதனால் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்மளது வந்து ஒரு 8 லகேஜு, அப்படி இப்படி நாங்களும் வந்து ஒரு 4-5 லகேஜ்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சோங்க. அது எப்படியோ வந்து பசங்களாக வச்சுருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா திங்ஸ் தான் நிறையா நம்மளுக்கு இருக்கும், அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்காகவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லகேஜஸ் வரும். அதுவும் இல்லாமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர திங்ஸ் தான் நம்மளுக்கு யாருக்காவது ஏதாவது வாங்கிட்டு வர்றது அது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே லக்கேஜ் வந்து சேர்ந்துடும் நம்மளுக்கு. அதுக்குள்ளே வந்து ரேயானுக்கு வீடியோ கால்லாம் வந்துச்சு, பேசிக்கிட்டே இருக்கான், எல்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, வந்துட்டிங்களா எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து ரேயான் வந்து பேசிகிட்டு இருக்கான். நாங்கள் வந்து இங்கே போர்ட்டர் வந்து நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் லகேஜெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலியை நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ரொம்ப கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆவலாக வந்து காத்துட்ருந்தாங்க வாசலில் நின்றுட்டு. நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலுமே அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, நான் வந்து அழவே கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸை தாண்டும் போது நம்மளுக்கு தானாக வந்து கண்ணுலேருந்து வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நீங்கள் சென்னை விளாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்யூ.